முயற்சி திருவினையாக்கும். உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் மூலமும் உரையும். குறள் எண் 546. வேல் அன்று வெண்டி தருவது மன்னன் கோல் அதும் கோடது எனின். இதனுடைய பொருள், ஆட்சி பொறுப்பில் இருப்பவன் நேர்மையான வழியில் நல்லாட்சி நடத்தி மக்களின் ஆதரவை முழுமையாக பெற்றால் அவன் நாட்டை காக்க ஆயுத உதவி தேவையில்லை, நல்ல ஆட்சியே நாட்டை காக்கும். குறள் எண் 547. இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்செயின். இதனுடைய பொருள், மக்களை பல வகையிலும் காப்பாற்றும் ஆட்சியாளன் நீதி நெறியை தளர விடாமல் பாதுகாத்தால் அந்த நீதியே அவனை காப்பாற்றி நீண்டகாலம் நாடாளும் பெருமையை அளிக்கும். குறள் எண் 548. என் பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன் பதத்தான் தானே கெடும். இதனுடைய பொருள், மக்கள் தங்கள் குறைகளை சொல்ல விரும்பினால் எளிதில் சந்திக்க முடியாதவனாகவும், மக்கள் கோரிக்கைகளை சொன்னால் அதை ஆராயாமல் அலட்சியம் செய்பவனாகவும் நல்ல ஆட்சி செய்யாதவனாகவும் இருந்தால் அந்த ஆட்சியாளன் தன் பெருமையில் தாழ்ந்து அழிந்து போவான். குறள் எண் 549. குடிபுறம் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் விடுவென்று வேந்தன் தொழில். இதனுடைய பொருள், வெளிநாட்டார் பல வகையிலும் தரும் தொல்லைகளில் இருந்து மக்கள் பாதிக்கப்படாமல் பாதுகாப்பாக இருந்து உள்நாட்டில் யாராவது மக்களுக்கு தொல்லை கொடுத்தால் அவர்களை தக்க முறையில் தண்டித்தல் நாட்டை ஆள்வோருக்கு பழியாகாது, அது அவர்களின் கடமையே ஆகும். குறள் எண் 550. கொலையின் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூல் களை கட்டு அதனுடைய நேர். இதனுடைய பொருள், மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்து நாட்டின் அமைதியை கெடுப்போரை வளரவிடாமல் அரசு தடுத்தே ஆக வேண்டும். ஆகையினால் அவர்களுக்கு கொலை தண்டனை அளிப்பது கூட பயிருக்கு இடையூறாக இருக்கும் வேண்டாத களையை பிடுங்கி எறிவது போல் ஆகுமே தவிர கொடுஞ்செயல் ஆகாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.